அதெல்லாம் சரி, எங்க வீட்டு வேலையை பாதியில விட்டுட்டு வேற எங்க வேலை செய்ய போற? பாத்தியா பாத்தியா, என் வீட்டு வேலை உன் வீட்டு வேலைன்னு பிரிச்சு பேசுறிய. அது நம்ம வீட்டு வேலை, அதை நான் அப்புறமா செஞ்சு முடிக்கிறேன். முதல்ல நம்ம பாப்பாவை பாப்போம். எந்த பாப்பா? ஆட போப்பா, நம்ம பயில்வானோட செட்டப். பாப்பா மறுபடியும் கட்டில் உடஞ்சு போச்சா? அதையா கேக்குற? அந்த ஆளு தினமும் உடம்ப தேத்துறேன் உடம்ப தேத்துறேன்னு 500 தடவை கரலா கட்டி சுத்திட்டே இருக்காரு. தினமும் 200 தடவை தண்டால் எடுக்கிறாரு. தினமும் 300 தடவை வெயிட்ட தூக்குறாரு. எல்லாம் முடிஞ்சு அசதியா வந்து கட்டில படுத்து தூங்கிடுறாரு. நான் ஆசையா எழுப்பினா கேடி தூக்கத்துல எழுப்பினான்னு சொல்லிட்டு கட்டில போட்டு உடச்சிடுறாரு. எல்லா ஆசையும் மனசுல வச்சு வெம்பிக்கிட்டு இருக்க. பாப்பா அழாது பாப்பா, பொண்ணுங்கள்தான் என்னால தாங்கிக்க முடியாது. உன் கவலை தீக்க நான் இருக்கேன். நானும் இருக்கேன். எது நீ இருக்கிறியா? இப்பதான் செஞ்ச சட்டி மாதிரி ஒரு மூஞ்சி, அதுல மீசிய இப்பதான் எட்டி பாக்குது. இவ கவலை நீ தீக்க போறியா? போடா, அளவு கோலாலே அடிச்சு கொண்டுடுவேன். போடா பாப்பா. அழாத, பயில்வான் மாதிரி எனக்கு கை பெருசு இல்ல, காலு பெருசு இல்ல, மூக்கு பெருசு இல்ல, ஆனா மனசு எனக்கு ரொம்ப பெருசு. தொட்டு பாரு. அழாத, உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன். யாருப்பா அந்த பயிலோட வர? பயில்வான் வர்றானா? எங்கடா வந்த? பாப்பா காலை பாக்க சொல்லிச்சு பாத்துக்கிட்டு இருந்தேன். எது வரைக்கும்டா பாத்தேன்? சேச்சே, தப்பா நினைக்காதீங்க, பாப்பா கால இல்ல கட்டில் கால தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அதான பாத்தேன். ஒழுங்கா வேலைய கவனி. என்னடி இங்க நின்று பல காமிச்சிட்டு இருக்க? போடி உள்ள. சரியான நேரத்துல வந்து எங்க வேலையை கவனிக்கிறது? ஹிமகிரி தனயே மலத்தே, மாமவ ஹிமகிரி தனயே மலத்தே, அம்பயேஸ்வரி ஸ்ரீ லலிதே, மாமவ ஹிமகிரி தனயே மலத்தே. ஆயிரம் காது. அப்போ உனக்கு புரியாத பாஷையில நான் முதலாளியே கேட்டிருப்பேன். யாரு இவ? இவ முதலாளியா? இவ முதலாளின்னா அப்ப நான் தொழிலாளியா? தூளரை எடுத்துட்டு போயிடுவியா? என்ன மீறி இந்த தூளை இப்ப நீ எப்படி எடுத்துட்டு போறேன்னு பாக்குறேன். என்ன சரி, இதுக்கு போய் இவ்வளவு கோச்சுக்கிறிய? கோபம் ஒண்ணு இல்ல, சும்மா ஒரு விளக்கம் சொன்னேன். இந்த செல்லப்பனாசாரிய யாருமே சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. தூள் என்ன தூள், கட்டையும் சேர்த்தர்ற. இதை எடுத்துட்டு போய் அடுப்பும் பத்த வைக்கலாம், இடுப்பு மேலையும் அடிக்கலாம், வெத வெதன்னு வெந்நீர் வச்சும் குளிக்கலாம், குளிரும் காயலாம், இதை நானே தூக்கியும் விடலாம்.
அப்புறமா உன் வீட்டு பக்கமா வர்றேன். எதுக்கு? சும்மா ஒரு உறவு முறைய வளர்த்துக்கிட்டா. பொதுவா எனக்கு ஏழைகினாலே இறக்கம் ஜாஸ்தி. அது பொம்பளை ஏழைகின்னா கண்ணீரே விட்டுருவோம்ப்பா. இன்னைக்கு நீ நல்லா பாடின ராஜா, இன்னைக்குதான் உனக்கு தொண்டையே திறந்திருந்தது. கேட்டு வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணீ என்ன நாள். எல்லா வேலையும் நீ தான் செய்றியா? தாமர, தண்ணி இல்லாம தர மேலேயே இப்படி மெத மெதன்னு மிதக்கிறியே. வக்கீல் எம்மாதிரியே இந்த வக்கீலுக்கு உன் மேல ஆசை, அதான் உடம்போட ஒட்டிருச்சு. என்ன இந்த வேலையெல்லாம் நீ செய்யற? இந்த சக்கரை பைய எங்க? உனக்கு எதுக்கு அந்த கவலை? தாமர, நானும் எத்தனையோ கட்டைய பாத்திருக்கேன், உன்ன மாதிரி செம கட்டைய நான் பார்த்ததே இல்லை. தேக்கு மாதிரி உன் உடம்பு, மூங்க கும்பு மாதிரி உன் காலும் கையும், மாம்பழக மாதிரி உன் நிறம், மொத்தத்துல நீ ஒரு நடமாடும் தோப்பு. மரியாதைய கையெடு. இப்ப கைய எடுக்க போறியா இல்லையா? இல்லன்னா அரைஞ்சிருவியா? அப்படியாவது என்ன தொடு. சரி, என்கிட்ட வச்சுக்காத, கையெடு. கையோ, இன்னும் நீ போகலையா? இல்ல, என் அப்பாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச என்ன நடக்கும்னு தெரியுமில்ல? என்ன நடக்கும்? என் மேல வச்ச உன் கை இருக்காது. என்ன சும்மா டுரு காட்டுற? ஒப்பங்கிட்ட கத்தி மட்டும் தான் இருக்கு. இங்க பாத்தியா, எங்கிட்ட சுத்தி உளி ரம்பா இதெல்லாம் இருக்கு. இருந்தா ஒப்பங்கைய நான் எடுத்துருவேன். எடுத்துருவியா? எடுத்து காட்டட்டுமா? பாக்கலாமா? பாப்போம் பாப்போம். போறவளே பெண்மயிலே ஏறிக்காரமே. படங்க என்னையா வாங்க. தாமர தனியா இருக்கும்போது தகராறா பண்ற? மாவன
மவன வெட்டி கழகி போட்டுருவேன், வாடா. ஆசாரி, என்னாச்சு ஆசாரி? தேவர் ஒரு கட்டில் செய்ய சொன்னாரு, அதுக்கு ஏன் கையில கைத்தை புடிச்சுக்கிட்டு அப்படி இப்படி வீசினாரு? அது இப்படி நீளமும் இப்படி அகலமும் வேணும்னாரு. எல்லாரும் உனக்கு இப்படித்தான் அளவு சொல்லுவாங்களா? இந்த பாரு, தொழில் விஷயத்துல தலையிடாத, சிசி நான் மட்டும். அது சரி, உன் கண்ணுல என்ன கண்ணீர் வருது? அது இவ்வளவு பெரிய கட்டில் செய்ய சொன்னாருன்னு ஆனந்த கண்ணீர் வருது. அதே ஏன்டா குடாஞ்சு குடாஞ்சு கேக்குறிய? போடா, இதே போடா. என்ன சாரி, முத்தின மரமா? அதான் சீக்கிரம் இறங்க மாட்டேங்குது. எலை சார் இருந்தா சீக்கிரம் இறங்கிடும். தாமரை மேல உனக்கு ஆசை இருக்குல்ல? இருக்கு, தாமரை உனக்கு தான். எனக்கு பயமா இருக்கு. தாமர எங்க போயிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட அவசியம் சொல்லணுமா? ஏன் தாமர இவ்வளவு கோமா பேசுற? நான் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு தெரியுமா? இந்தா. என்னது? சும்மா ஒரு அன்பளிப்பு. ஓ, அன்பளிப்பா? யாருக்கு? உனக்கு தான். எனக்கு எதுக்கு இதெல்லாம்? அது உன் அப்பா கையால ஆசாரிக்கு அடி வாங்கி கொடுத்தல, அதுக்கு தான். ஐயோ, இதுக்கெல்லாம் ரொம்ப செலவா இருக்குமே. இது என்ன செலவு? உனக்கு என்ன என்னமோ வாங்கி தரத்துக்கு நான் திட்டம் போட்டிருக்கேன். இது ஓ அன்பளிப்பா? இல்ல, பாறைக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிற எவனாவது கொடுத்து அமிச்சிருக்கானா? பாறைக்கு பின்னால யாரும் இல்ல. நான் வாங்கிக்கிறேன், ஆனா நீ யாருக்கிட்டமே சொல்ல கூடாது. என் தலையே போனாலும் நான் சொல்ல மாட்டேன். எல்லாமே உனக்குதான். அன்பளிப்பு தர, அன்பளிப்பு. நக்கர நாய்க்கு செக்குக்கும் சிவலிங்கத்துக்கும் வித்தியாசம் தெரியாதுங்கிற மாதிரி அந்த ஆசாரி எங்கிட்ட விளையாடுறான். சொல்லி வை. வெற்றி, வெற்றி, மாபெரும் வெற்றி. எது வெற்றி? கையில ரத்தம் வந்ததா? இந்த மாதிரி விஷயத்துல பொண்ணு கேட்ட அறவாங்கறதே வெற்றி. அறையே வெற்றின்னா இங்க ரத்தமே வந்திருக்கு. இது எதுல கொண்டு போய் விடும்னு யோசனை பண்ணி கொண்டாடாங்க. இந்த ரத்தத்தையே உனக்கு வெற்றி திலகமாயிடுறேன். பாலு, கவலைப்படாது. தாமரைய வசியப்படுத்த இன்னொரு வழி இருக்கு. நான் ஒரு மந்திரம் சொல்லித்தர்றேன், அத கண்ணை மூடிட்டு கடத்தளவு தண்ணி நின்று பாடு.
கண்ண திறந்து பார்த்தா நீ ஆசைப்பட்டவன் எதிரில் நிப்பா. என்ன சாரி சக்கரை அப்படி பாக்குற? இவனை போல யோகக்காரன் யாருமே இல்லடா. தாமரைய தரையிலேயே தள்ளாட வைக்க வழி புடிச்சிட்டேன். எனக்கு ஒண்ணு புரியலையே. நீ ஒதுங்கி போ, உனக்கு புரியாது, அப்புறமா புரிய. சக்கரை இங்க வாமா, இங்க வாமா. என்ன தெல பாசாரே? என்னாச்சா சாரி? நீ போடா மைதா மாவு. ஏய் சக்கரை, உனக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குல்ல? சும்மா இருந்தாலப்பா சாரு. ஐ ஐ ஏய், மனசுல ஆசையை வச்சுட்டு வெளியில சொல்லாம இருந்தா எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? எனக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்க வேணாம். ஐயோ, அரே ஆம்பளை என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்டா? இத போய் நீ தாமரை கிட்ட கேளு. போறது கேள்றா. தாமரை போல ஒரு அழகான பொண்ணு இந்த பூலோகத்திலேயே இல்ல. அவ பக்கத்துல இருக்கிறது நீ செஞ்ச பாக்கியம். இது மட்டும் நடந்துருச்சு, பொண்ண மாதிரி அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லடா. டேய் பாலு, நீ போய் பாப்பா வீட்டுல பயில்வானோட செருப்பு இருக்கா இல்லையான்னு பாத்துட்டு வா. எதுக்கு? அடே, அவன் என்ன வீட்டுக்கு வர சொல்லிருக்கான். வாசல்ல பயில்வானோட செருப்பு இருந்தா அவன் வீட்டுக்குள்ள இருக்கான்னு அர்த்தம். வெளிய போயிட்டான்னா செருப்பு இல்லன்னு அர்த்தம். இதையும் அவதான் சொல்லி அனுப்புனா நீ போய் பாத்துட்டு வா. எப்பவும் எனக்கு பாக்குற வேலை தானா? பாத்தியா, எதுலயும் பொறுமை வேணும் பாலு. பொறுமை எருமை விட பெருசு. முதல்ல அவளை எனக்கு சரி பண்ணிக்கிறேன், அப்புறம் நான் உனக்கு சரி பண்றேன். நிஜமா? எனக்கு அப்புறம் எல்லாம் உனக்கு தானடா பாலு. போடா. சரி சரி. இந்த ஆளு வந்துட்டாரு, வாசல் செருப்பு போடணும். என்னடி வாசல்ல நின்று நெளிகிற? குளிக்கணும், போய் வெண்ணி விடுப்பா. சரிங்க. டேய் பிச்சை, எங்க வாடா. செருப்பு அறந்து போச்சு, போய் தச்சிட்டு வாடா. ஐயோ வேணங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, தைக்க கூடாதுங்க. வெள்ளிக்கிழமை நான் செருப்புல ஊசிறங்கடா. விடுறி, போடா. டேய், ஒரு செருப்பு தானே அறந்திருக்கு, எதுக்கு ரெண்டு எடுத்துட்டு போற? ஒன்ன போட்டுட்டு ஒன்ன எடுத்துட்டு போ. எதுக்கு இன்னொரு செருப்பு? ஒன்னு அடிக்கிறக்கா? போடா, போடி உள்ள. ஓடினா எதுக்கு செருப்பை பத்தி இவ்வளவு அழட்டிக்கிறா? ஏ குருவி சிட்டுக்குருவி, உன் ஜோடி எங்க? கூட்டி கிட்டு. ஏ குருவி சிட்டுக்குருவி, படங்க உங்களுக்கு எல்லாம் அறிவு எங்கடா போச்சு? கால போட வேண்டிய செருப்பை கையில மாட்டிட்டு போறீங்க, ஏன்டா ஊர் பேர கிடைக்கிறீங்க? பாடுவா, யார் தான் போடா? கல்ல போடா, போடா தேங்காய் தலையா போடா. ஏ குருவி சிட்டுக்குருவி, உன் ஜோடி எங்க? ஏ கூட்டி கிட்டு. பாப்பா, நீ எங்கே இருக்கிறாய்? உன் அன்பு மலையிலே நினைவதற்காக நான் ஓடோடி வந்திருக்கிறேன். என்னை ஏமாற்றாதே,
வந்து மலையை சரமாரியாக கொட்டு பாப்பா. யாரா அது? நீ யாரா? எரி சிற்ப செருப்பில நானே உள்ள வந்தேன். ஏ குருவி, ஏ சிட்டு குருவி, ஏ குருவி குருவி சிட்டு குட்டி குட்டி. பாப்பா, செருப்பு வெளியில காணோம். பயில்வான் ஊருக்கு போயிட்டானா இல்ல கால்ல போட்டு உள்ள உட்கார்ந்திருக்கானா? அவர் ஊருக்கு தான் போயிருக்காரு. 60 வழியை பாத்து போறங்க உள்ள வா. ஆமாமா சுந்தரி, நீயும் சுந்தர நானும் சேர்ந்திருந்தால் திருவோணம். ஓணம்! ஐயோ, இது என்ன தேக்கு மரமா? யோ, இந்த ஆசார் புது உன விட்டு போதா பாத்தியா? இங்க என்ன மரத்தை பாக்க வந்த? ஐயோ பாப்பா, நீ தப்பா நினைக்காத. நான் தேக்கு மரமான்னு கேட்டது உன் உடம்ப. சும்மா ரோஸ் வுட்ல வார்னிஷ் பினிஷ் பண்ண மாதிரி பல பலான்னு ஆக்கியிருக்கானே. எந்த ஆசாரி உன்னை இப்படி இழைச்சு உருவாக்குனது? என்னங்கடி மேலையும் கீழே ஏத்தி விடுறீங்க? பின்னால ஒரு கை பிடிச்சு போய் கூடு. வர்ற அப்படியே விட்டு வர்ற. என்ன வேணும் இரு சொல்றேன். அப்பாடா, அந்த ஆசாரி இங்க வருவான்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் அவன் வர்றதுக்கு முன்னால நான் வந்துட்டேன். அவனை நம்பாத, அவன் நல்லவன் இல்ல. அவன் உன்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுங்களுக்கு அல்வா கொடுத்துருக்கான். அதோட இல்ல, உன் அழகு என்ன, அவன் அழகு என்ன, நீ பௌர்ணமி மாதிரி, அவன் அமாவாசை மாதிரி. என்கிட்ட வசதி இருக்கு, அழகு இருக்கு, என்ன சொல்ற? அவர் வந்துட்டார் போல இருக்கு. என்ன செய்யறது? கீழே ஒளிஞ்சுட்டேன், கீழே ஒளிஞ்சுட்டேன். பாப்பா, இன்னைக்கு நடந்த குத்துச்சண்டை போட்டியில நான் தான் ஜெயிச்சேன். என்ன ஏத்திருந்தானே மாரிமுத்து, விட்டே ஒரு குத்து, ஆள் அவுட்டு. இனிமே சுத்துப்பட்டி 8 கிராமத்துக்கும் நான் தான் பெர்மனன்ட் பைல்வான். இன்னும் எனக்கு வெறி அடங்கல. என்னடி சத்தம்? அது ஒண்ணுங்க, கொல்லையில எறும்பு மாடு காத்துதுங்க. வா, இந்த சந்தோஷத்தை கொண்டாடிடும். என்னடா கண்ணு, நான் சந்தோஷமா இருக்கேன், நீ கவலையா இருக்கிற? இந்த அடுக்கு எப்படியாவது எரிச்சல் மூட்டி வெளியே அமைச்சிடணும். நீங்க எங்கிட்ட அன்பா இருக்க மாதிரி இந்த அடிக்கிறீங்க, வர வர என் மேல உங்களுக்கு அக்கறையே இல்ல. அப்படி எல்லாம் சொல்லாதடா கண்ணு. மளிகை கடைக்காரனுக்கு 1000 ரூபாய் பாக்கி, இதோட 4 தடவை வாழ அமிச்சிட்டா. இது ஒரு பெரிய சமாச்சாரமா? எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான். பாத்திர சீட்டுக்காரனுக்கு 700 ரூபாய் கட்டணும். கவலைப்படாத, எல்லாம் மேல ஒருத்தர் இருக்கிறான்ல, அவன் பாத்துக்குவான். கறி கடைக்காரனுக்கு 500 ரூபாய் கொடுக்கணும். எல்லாம் மேல ஒருத்தர் இருக்கிறானே, அவன் பாத்துக்குவான். என்ன எல்லா கடனையும் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான் பாத்துக்குவான்னு எனக்கே சொல்லிட்டு இருக்க? கட்டில கீழே ஒருத்தர் இருக்கா, அவங்க கிட்ட பாதி கடனை ஒப்படைங்கடா. ஏ, ரெண்டு கண்ணாலையும் பாக்கலன்னு வச்சுக்க, இத நான் நம்பி இருக்கவே மாட்டேன். நீ ஒண்ணும் முறைக்க வேண்டாம். நீ நினைக்கிற மாதிரி அவங்களுக்குள்ள எந்த விதமான கசமுசாவும் நடந்திருக்காது. போதும் போதும், இனிமே நீ சொல்றத நான் நம்ப தயாரா இல்ல. சாரி, சக்கரை! ஏ சக்கரை! கண்ணா நில்லுமா? ராஜா நில்றடே! சக்கரை, ஆசாரி கூப்பிடா, நில்லுடா. பூசாரி கூப்பிட்டா நிப்பியா? நில்றடே! ஏய் நில்றடே! ஏய் சக்கரை, என்ன கூப்பிட கூப்பிட ஒரே அடியா முறுக்கிட்டு நிக்க போற? நில்றா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, பழிய விடு. சக்கரை, சிலுக்கு சட்டை,
தலைக்கு எண்ணெய் வச்சிருக்கிற, இன்னைக்கு நீ குடிச்சிட்டியாட்டு இருக்குது. மொத்தத்துல ஆளே சுத்தமாகிட்ட. சக்கர என்ன முடிச்சிட்டியா? தாமரை இதுக்கு ஒண்ணுமே சொல்லலையா? பழைய வீடு நான் போனோம். தடுக்க கூட இல்லையா? நான் போனோம். ஏ மூட்டை இறக்கி பையி, இன்னும் எவ்வளவு விஷயம் பேசணும். இந்தா முதல்ல இந்த பீடி குடி. வேணாம், நான் பீடி குடிக்கிறத நிறுத்திட்டேன். இதாண்டா ஒரு விஷயத்த ஆரம்பிச்சீங்கன்னா இன்னொரு விஷயத்த விட்டுருவீங்களே. பழைய வீடு இனிமே நான் கூட எல்லாம் பேச போறதில்ல. ஏய் உனக்கு நான் குருடா? குரு துரோகம் செய்யாதுரா, குரு சாபம் பொல்லாது. சிஷ்யா நான் சொல்றத கேள்றா. நீ என் குரு இல்ல, என்ன ஏமாத்துறவன். சக்கர சக்கர இந்த நீலக்கல் கடுக்கன்ற வாங்கிட்டு போடா. கடுக்கன் எனக்கு வானா, அதுவும் மூஞ்சிக்குதான் நல்லா இருக்கு, நீயே வச்சுக்கா. நீ எல்லாம் சிரிக்கிற அளவுக்கு என் நிலைமை ஆகி போச்சு. இல்ல நான் எத்தனையோ பேர் காப்பு வச்சவன், இவன் எனக்கு திருப்பி வச்சிட்டான். நான் வைக்கிறேன் பாரு ஆப்பு. டேய் பாலு, நான் எல்லாம் ஒரு காரியத்தை நினைச்சிட்டேன்னு வச்சுக்க, அது இந்த ஜென்மமே அழிஞ்சால் நான் விட மாட்டேன். சும்மா இந்த தேவர் மேசி தொங்கிட்டு மிரட்டுறது, அவர் என்ன பார்த்தாரு போய். தேவரே தேவரே, என்னடா என்ன விஷயம்? ஆப்படிக்கு வந்த இல்ல, ஏப்ப விட வந்த, ஆப்ப சூட வந்த இல்ல, நீங்க குடிக்கிறத பார்க்க வந்த. பார்த்தாச்சு இல்ல? அப்ப போட நில்லா சரி. அம்மா மாட்டு இந்த கழுவு கழுவுறானே, இன்னைக்கு நான் மாட்டுனா பரட்டி கழுவி. சக்கரை அடிச்ச திராசில் இருக்கிற ரத்தக்கரை காயறதுக்கு முன்ன அதே திராசை வச்சு இந்த தேவர் சந்தையில வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கான்னா அவன் யாரவன்? யமதர்ம. நல்ல வேலை நம்ம உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நமக்கு ஆயுசு கெட்டி அதனால தப்பிச்சோ. ஏன் ஆயுசுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, சக்கரைக்கு ஏதாவது ஆயிருந்தா உன் ஆயுசுக்கு தான் பிரச்சனை. எப்படி அது அப்படிதான்? எந்த நியாயத்துல அப்படித்தாங்கிற? சக்கரைக்கு கேக்குறதுக்கு யாரும் இல்ல, அதனால போலீஸுக்கு சொல்ல. அது எப்படி என் தலையில வந்து விடும்? சும்மா மனசாட்சி இல்லாம பேசாதா சரி, எல்லா பிரச்சனையும் காரணம் நீ தானே. நில்லு நில்லு நில்லு, சும்மா நிக்கிற என்ன? நீயே கழுமரத்துல ஏத்திரி போட்டுருக்க. நீயா சும்மா நிக்கிற? பின்ன வாய கிண்டாதா சரி, அப்புறம் நான் ஏதாவது சொல்லிடுவேன். சொல்ற குழந்தை மாதிரி இருந்த உன் மனசுல விஷத்தை கலந்ததும் இல்லாம ஆப்பு வச்சது நீ தானே, நீ தான் உன்னை கொன்ன. என்னது நீ, நீ ஒரு துஷ்ட. பாலு டேய், டேய் பாலு, நீ ஒண்ணு ரொம்ப குழப்பிக்காதரா, சக்கரைக்கு எதுவும் ஆகிருக்காது. கரும்பு இருக்கிற வரைக்கும் சக்கரை இருக்கும், சக்கரை இருக்கிற வரைக்கும் எறும்பு இருக்கு. சக்கரை 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 நல்லா இருக்கா? நல்லா இருக்கு பாலு. என் மேல உனக்கு கோவமா? போ சாரி, உங்ககிட்டலாம் நான் கோச்சுக்கிறேனா? என் தாமரை எப்படி இருக்கா? நல்லாதான் இருக்கா. வா. ஆமா நீ எப்படா இங்க வந்த? அது எனக்கே தெரியாது. அடிபட்டு கிடந்த என்ன மீன்காரங்க தான் தூக்கிட்டு வந்து இங்க போட்டாங்களா? நினை வர்றதுக்கே ரெண்டு மூணு நாள் ஆச்சு. உடம்பு பூரா ரணம், ரத்தம் சீமா வடிஞ்சுது. நம்ம கிராமத்துல எல்லாருக்கும் நான் எல்லா வேலையும் செஞ்ச, ஆனா அடிபட்டு கிடக்கும் போது ஒரு சொட்டு தண்ணி கூட யாருமே தரல. அப்பத்தான் நான் அனாதேன்னு எனக்கு தெரிஞ்சுது. நான் மறுபடியும் கிராமத்துக்கு வருவேன், தேவரை குத்தி கொல்லுவேன், அவனை கொன்னுட்டு தாமரை கல்யாணம் பண்ணி
நான் சுகமா வாழ்வேன். சக்கரே, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்டா, என்ன மன்னிச்சிடுறா. உன் மேல எனக்கு கோபம் ஒண்ணு இல்ல சாரி. என்ன கொல்ல பார்த்தானா அந்த தேவர், அவன் மேலதான் எனக்கு கோபம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ இங்கேயே இருக்க ஒரு நல்ல நிலைமைக்கு வா. தேவர்கிட்ட பேசி உங்க கல்யாணத்துக்கு நானே சம்மதம் வாங்குறேன். நம்ம கிராமத்துல எல்லாரும் எல்லாத்தையும் மறக்கட்டும், அப்புறம் நீ எங்க வரலாம். இல்ல நான் வருவேன், பிச்சு அக்கத்தையோட தான் நான் வருவேன். கத்தி இல்லாம நான் வரமாட்டேன். கத்தி வாங்கிட்டா வேலை செஞ்சு காசு சேர்க்கற, காசு சேர்ந்ததும் கத்தியோட நான் கிராமத்துக்கு வருவேன். ஆமா, தாமரை கல்யாணத்துக்கு சம்மதிக்கலனா நீ என்ன செய்வ? என் தாமரை சம்மதிக்காம இருக்காது. தாமரை அவன் அப்பாவுக்கு பயந்துகிட்டு மனச மாத்திக்கிட்டா, அதனால நீ அங்க வர வேண்டாம். கோபாலு, நாங்க வராம இருக்க நீ போய் சொல்ற. என் தாமரை மனசு மாறாது, நான் நிச்சயம் அவளை கல்யாணம் பண்ணிக்குவேன். சக்கரே, நாங்க வரட்டுமா? சரியா சாரி, நீங்க போங்க, நான் பின்னாடி வர்றேன் பிச்சு அக்கத்தியோட. வடக்கால போகாதே, இன்னைக்கு வடக்கால சூலம். இந்த கடுக்கால என் கிட்ட குடுக்காத. டேய் மாரிப்பா, டேய் மாரிப்பா, டேய் சின்ன பையா, பையா, டேய் சக்கரை. தலப்பா சாரே, சக்கரை, தலப்பா சாரே, சக்கரை. இத தூக்குமா? என்னடா தூக்கு சொன்னா பராக் பாக்குற? நான் தூக்க மாட்டேன். ஏம்மா? எனக்கு அந்த நீல கல்லு கடுக்கன் தரேன்னு சொன்ன இல்ல? தரண்டா ராஜா, அதுல பாரா சக்கரை, இந்த கடுக்கன் இருக்கே கடுக்கன், இது அடிக்கடி என் காதுல பேசும். ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன்னு சொல்லிருக்கு. இது சொன்ன உடனே உனக்கு நான் தர்றேன். தூக்கு. தருறேன். தரு இல்ல, உன் மேல சத்தியமா தர்றேன். தூக்கு. அப்ப சரி. அதனால தான் நான் உன்ன தூக்க சொல்றேன். ஏண்டா கணக்காம இருக்கிறதுக்கு என்ன பஞ்சு மூட்டையா? பழகம்மா. தலப்பா சரி. சக்கரை, 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 இன்னைக்கு ஒரு நாள் சந்தையில பெரிய அடிதடியே ஆகி போச்சு. என்னாலயா? ஏன் சொல்லப்பா சாரு? கிராமத்து புறம்போக்கு பசங்க எல்லாம் சந்தைக்கு வந்தானுங்க, நான் சந்தையில பழக வாங்கிட்டு இருந்தா வந்து என் பக்கத்துல நின்னானுங்க, என்னையே உத்து பார்த்தானுங்க. என்னடா என்ன அப்படி பாக்குறீங்கன்னு நான் கேட்டேன். அது என்ன, எப்ப பார்த்தாலும் சக்கரையவே பழக தூக்க வைக்கிற, நாங்கெல்லாம் இல்லையான்னு என் கூட சண்டைக்கு வந்துட்டானுங்க. அப்புறம் அப்புறம் என்ன, எனக்கு சக்கரைக்கு உள்ள பாசமே வேற, அவனுக்கு தான் பலகைய தூக்குற உரிமையை கொடுத்திருக்கேன்னு அவனுக்கு கிட்ட அன்பா சொல்லி பார்த்தேன், அவனுக்கு கேட்கல. எனக்கு வந்தது கோபம், எடுத்தேன் பெரிய ஊழிய மூஞ்சிய பணங்கா கீற மாதிரி கீறி போடுவேன். ஊடு கட்டம் பாரு. ஆசாரி இங்க பாரு, அவனுக்கு சொன்னாங்கன்னா பலகை தூக்க வச்சிடாத, அப்புறம் எனக்கு கடுக்க கிடைக்காது. சேச்ச, யாரு என்ன சொன்னாலும் பலகையை தூக்குறது நீதான், இந்த கடுக்கன்னு உனக்கு தான்.